வைகாசி விசாகம் முருகனை வந்து வழிபட்டனா நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும். முருகப்பெருமான் வந்து வாரி வழங்குறதுல வள்ளல், விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர். அம்மா நானும் விசாக நட்சத்திரத்துலதானம்மா பிறந்தேன். ஆமாம்மா, நீ விசாக நட்சத்திரத்துலதான் பிறந்த, ஆனா நீ வந்து புரட்டாசி மாசம் பிறந்த, இது வந்து வைகாசி விசாகம். ஓ அப்படியாம்மா, சரி அடுத்த சொல்லுமா. சிவன் வந்து சூரபத்மன் கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக 6 தீப்பொறி மாதிரி உண்டாக்குவாரு. அந்த தீப்பொறியை வந்து உண்டாக்கி அதை வந்து கங்கை நதியில வந்து விட்டுருவாரு. அந்த 6 தீப்பொறியும் வந்து கங்கை நதி என்ன செய்யும்னா சரவண பொய்கையில போய் விட்டுரும். அந்த கங்கையில விட்ட அந்த தீப்பொறி 6 அழகிய குழந்தைகளாக வந்து மாறிடும். அம்மா அந்த 6 குழந்தைகள்னா முருகப்பெருமான் தானம்மா அந்த 6 குழந்தைகள்? ஆமாம்மா, அந்த 6 குழந்தைகள் தான் முருகப்பெருமான். அந்த 6 குழந்தைகளை வந்து தாமரப்பூ வந்து தாங்கிக்கிட்டு நிற்கும். அந்த கார்த்திகை பெண்கள் தான் அந்த 6 குழந்தைகளை வந்து வளர்ப்பாங்க. கார்த்திகை பெண்கள் தான் அந்த 6 குழந்தைகளோட அம்மா மாதிரி நல்ல குழந்தைகளை 6 குழந்தைகளையும் வளர்ப்பாங்க. பார்வதி தேவி என்ன செய்வா, அந்த 6 குழந்தைகளையும் போய் ஒரு நாள் கட்டி அணைக்கும் போது 12 கையும் ஒரு 6 முகமும் மாறிடும். அந்த மாதிரி தான் அவர் தான் வந்து முருகப்பெருமானா மாறுவார். ஓ அப்படியாம்மா, அடுத்து சொல்லுமா. அப்படி 6 குழந்தைகள் வந்து ஒரு குழந்தை அந்த மாறின நாளை தான் விசாகம்னு சொல்லுவாங்க. முருகனை வந்து விசாகன்னு சொல்லுவாங்க. வீணா பச்சி, அதாவது ஒரு பறவை, மயில்னு அர்த்தம். சாகன்னா சஞ்சரிப்பவன் அர்த்தம். மயில் மேல உலா வர்றதுனால விசாகன்னு சொல்றோம். அம்மா முருகருக்கு நிறைய பேர் உண்டுலமா? ஆமாம்மா, முருகருக்கு வந்து கார்த்திகேயன்னு ஒரு பேர் உண்டு. கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகேயன்னு சொல்லுவாங்க. அடுத்து சரவண பொய்கையில இது பண்ணதுனால அவரை வந்து சரவணன் சொல்லுவாங்க. அடுத்து 6 முகம் இருக்கிறதுனால 6 முகம்னு கூப்பிடுவாங்க. அம்மா தமிழ் கடவுள் தானம்மா முருகரு? ஆமாம்மா, முருகர் வந்து தமிழ் கடவுள் தான். எப்படிம்மா முருகரை கும்பிடணும்? காலையில எந்திரிச்சு முருகரை நல்லா குளிச்சுட்டு முருகர் சாமிக்கு என்ன ஏதாவது நெய்வேத்தியம், நம்மளால முடிஞ்சது ஏதாவது இனிப்பு பாசிப்பயிறு பாயாசம், ஏதாவது பருப்பு பாயாசம் வைக்கலாம். இந்த விசாகத்தன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, நிறையா பேர் கோயிலில் போய் பால் குடம்லாம் எடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு. ஆனால் இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுல்ல, அதனால நம்ம என்ன செய்யணும், ஏதாவது வேண்டியிருந்தாலும் வீட்டிலே வந்து ஒரு பால் அபிஷேகம் மாதிரி முருகருக்கு பண்ணலாம். நம்ம வீட்டில் சிலைகள் இருந்தால் பண்ணலாம். அப்படி சிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னா முருகர் படம் முன்னாடி ஒரு டம்ளர் பாலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பாலை வந்து நம்மளே குடிச்சிக்கலாம். அம்மா இந்த வைகாசி விசாகம்னா என்னைக்கு சொல்லுவாங்க? அக்னி நட்சத்திரத்தை முடிஞ்சு அப்புறம் ஒரு வசந்த காலமாக வரும். அதுதான் அந்த வசந்த காலம் ஆரம்பமாகறத தான் விசாகம்னு சொல்லுவாங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் வந்து முருகன் கோயில்கள்லாம் வசந்தோற்சவம்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க எல்லாரும். இந்த வசந்த காலம் ஆரம்பமாகவும் முருகரை குளிர வைக்கத்தான் இந்த பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணணும். நம்ம வீட்டிலே பாலாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட வேண்டியதான். அம்மா நான் 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்தேம்மா, சாமி கும்பிடலாம்? சரிம்மா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, சாமி கும்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி தேடி வரும். பை பை. ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.